இதை ஆரம்பிக்கும் பொழுது சகோதரர் பிலால் சொன்னார், ரொம்ப குறைவான ஆட்கள் இருக்கக்கூடிய இடம், ஒரு முதல் குரமாக வேறு இருக்குது, கொஞ்சம் ஏற்பாடுகளில் சின்ன சின்ன குறைகள் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி எப்பொழுதுமே ஒன்று நம்ம தெளிவாக விளைவிக்கணும். வீடு சுத்தம் பண்ணுற தொடப்போ எப்பொழுதுமே அது ஓரத்தில் தான் கிடக்கும், அதை யார் வீட்டுக்கு நடுவில் வைக்கிறதே கிடையாது. மனிதன் வாழ்ந்துட்டு கடைசியாக போக போகிற பயணப்பட போகிற வாகனம் இருக்கு இல்லையா, அந்த வாகனங்களை பாருங்கள், அது யாரும் கவனிப்பாருட்டு தான் கிடக்கும், அது அந்த ஒரு நாளைக்கு தான் அந்த விழாவுக்காக வரும். அதுபோல தான் இந்த அரங்கத்தையும் நான் இன்றைக்கி பார்க்குறேன். அதாவது இன்றைக்கு இந்த மாபெரும் புத்தக கண்காட்சியில் தங்களுடைய அறிவை வளர்த்துக்கொள்வதற்காக மக்கள் அந்த பக்கம் ஒவ்வொரு பக்கம் சாரசாரையாக புத்தகங்களை வாங்கிக்கிட்டு இருக்காங்க, அங்கெல்லாம் கூட்டம் இருக்கத்தான் செய்யும். ஆனால் அந்த கூட்டமெல்லாம் இருந்து அவர்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை தங்களுடைய வாழ்க்கையில்னா அதற்கு தீர்வு சொல்லக்கூடிய புத்தகம் எங்கே இருக்குன்னா அது இந்த ஓரத்தில் தான் கிடைக்கும். அதனால் நம்ம அதை அப்படி தான் எடுத்துக்கணும், அதுக்காக நமக்கு வருத்தப்பட வேண்டியதில்லை. இந்த சமூகம் எப்பயுமே இப்படி தான் கட்டமைக்கப்பட்டிருக்கு. ஐயா அரிபரந்தாமன் சொன்னது போல் பொது உடைமை இயக்கத்திலிருந்து வளர்ந்தோன்னு சொன்னாங்க. பொது உடைமை இயக்கம் இப்படி தான் ஒரு ஊர் மூலையிலேருந்து தான் தொடங்கியிருக்கும், 10 பேர் 5 பேர் தான் வந்திருப்பாங்க. ஆனால் இன்றைக்கு அதனுடைய தாக்கம் இந்த நாடு முழுவதும், இந்த தமிழகம் முழுவதும், தென்னிந்தியா முழுவதும் ஊங்கி ஒழிக்கக்கூடிய ஒரு சூழலை நம்ம பார்க்குறோம். அந்த வகையில் இந்த புத்தகமும் இதனுடைய பயனும் ஒரு நாள் என்றைக்காவது ஒரு நாள் மக்களிடத்தில் போய் சேரும் அப்படின்ற நம்பிக்கையோடு இந்த விழாவை நம்ம பார்க்கலாம். இந்த புத்தக வெளியீட்டு விழாவை பிலால் அவர்கள் சொல்லும் பொழுது, ஒரு புத்தகம் வெளியிடுறேன் நீங்கள் வாங்க, அது ரொம்ப முக்கியமான புத்தகம்னு சொல்லியிருந்தேன். சரி, ஒரு வழக்குறைஞர், அதனால் அவர் சரியாக அதை திட்டமிட்டிருப்பாங்கன்னு நான் நினச்சேன். இல்லை, இந்த புத்தகத்தை எப்படி வெளியிடணும்னு சொல்லி எங்கிட்ட கேட்டிருந்தாங்கன்னா நானே அதுக்கு ஏற்பாடு பண்ணி கொடுத்துருப்பேன். இதை விட இன்னும் அதிகமான மீடியாக்களை வர வச்சு ஒரு ப்ரெஸ் கிளப்பில் கூட ஏற்பாடு பண்ணியிருக்கலாம். அதை விட இன்னும் வேறு வேறு வழிகள்லாம் இருக்குது. ஏன்னா இன்றைக்கி ரொம்ப எதை சொல்ல போகிறோன்றது இல்லை, மார்க்கெட்டிங் ரொம்ப முக்கியம். இந்த சமூகம் எப்படிப்பட்ட ஒரு சமூகத்தில் நாம் இருக்கோம்னு சொன்னால் நல்லதை சொல்வதாக இருந்தால் கூட மார்க்கெட்டிங் தேவை. நான் சின்ன வயசுலேருந்து பார்க்கும்பொழுது நல்ல ஸ்கூலில், நல்ல ஸ்கூல் எதுன்னு கேட்டால் மவுத் டாக்னு சொல்லக்கூடிய வாயில்களை சொல்லுவேன், இந்த ஸ்கூலில் சேர்த்தா நல்லா படிக்கலாம் அப்படின்னு. எங்கள் மருத்துவமனை, இந்த மருத்துவமனையுமே இன்றைக்கு பார்த்தோம்னாக்கோ பள்ளிக்கூடங்களே விளம்பரத்துக்கு வந்துடுச்சு. இந்த பள்ளிக்கூடத்தில் சேருங்க, இவ்வளோ வந்து நீங்கள் வந்து பர்சன்டேஜ் கொடுக்குறாங்க, இவ்வளோ பேருக்கு இங்கே படித்தா இங்கே வேலை ஏற்பாடு பண்ணி கொடுக்குறாங்க. சரி, பள்ளிக்கூடம் தான் வியாபாரம் ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தா மருத்துவமனை அதை விட வியாபாரம் ஆயிடுச்சு. மருத்துவமனை போனீங்கன்னா நீங்கள் சென்னையில் இருக்க திரையரங்களுக்குலாம் போனீங்கன்னாக்கா அண்ணா நகரில் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை மருத்துவமனைக்கு விளம்பரம் கொடுக்குறாங்க, கேன்சர் இன்ஸ்டியூட்டுக்கு வந்து விளம்பரம் கொடுக்குறாங்க. அப்போ எல்லாமே விளம்பரம். இதையெல்லாம் தாண்டி இந்த நாட்டின் பிறந்தவரையே 2014 மார்க்கெட்டிங் மூலமாக தான் தேர்ந்தெடுத்தோம். அதனால் மார்க்கெட்டிங் ரொம்ப முக்கியம், அதில் நம்ம கோட்டை விட்டுறக்கூடாது. அதில் எப்பொழுதுமே இஸ்லாமியர் கொஞ்சம் பின்தங்கி தான் இருப்பாங்கன்னு எனக்கு தெரியும். அதில் வந்து பிலால் ஒன்றும் விதிவிலக்கெலாம் கிடையாது. அதான் கேட்டேன், எனக்கு அவர் இங்கே வந்ததுக்கு பின்னாடி தான் தெரியும், அவர் தாகீர் ஐயாவுடைய பையன்னு சொல்லி என்ன அரிபரந்தாமன் எப்படி சொல்கிறாங்க, உள்ளே போய் பார்த்தா இன்சியல் வேறு வேறையாக இருக்குது. ஏகேஎஸ் தாகீர்னு போட்டிருக்காங்க, ஏஎஸ் பிலால்னு போட்டிருக்காங்கன்னு அப்புறம் சந்தேகத்தோடு பக்கத்தில் கேட்டேன். ஏன்னா புளிக்கு பிறந்தது பூனை அது மாதிரி கேட்டாங்க, பக்கத்தில் காதலில் கேட்டேன், இல்லை இல்லை அது அத்தை தான், அது விட்டுட்டாங்க. யாருங்க விட்டா அப்படின்னா அது முன்னாடிலேருந்து போடாமல் விட்டாங்க, ஏகேஎஸ்னு பேராக வெறும் ஏஎஸ்னு போட்டாங்கன்றது. சரி, ஏஎஸ்னு போட்டாங்கன்னா நீங்கள் உங்கள் அத்தா பேரையே விட்டுட்டீங்களேங்க அப்படின்னு. குறைந்தபட்சம் கேயை விட்டுட்டீங்க, உங்கள் நன்னாக விட்டுட்டீங்க, அத்தாவை டீ நான் சேர்த்துருக்கணும்ல. ஆமாம், அது இனிமேல் மாத்துறதுனா நிறைய சிக்கல்கள் இருக்குது. பாருங்கள், இந்த நாட்டில் ஒரு வழக்கறிஞருக்கு சொல்லலாமா, எவ்வளோ பெரிய தப்பு. இவருக்கு சிக்கல் இருக்குன்னா பாமர என்ன செய்வான், சாமானிய என்ன பண்ணுவான். அப்போ நீங்கள் தான் முன்னுதாரமாக இருக்கணும். நாளைக்கு யாராவது இதை எடுத்து கோட் பண்ணி உங்ககிட்ட கேட்டாங்கன்னா, ஒரு ஆவணமாக வரக்கூடிய புத்தகத்தில் ஆவணமாக வரக்கூடியதில் கேட்டாங்கன்னா, எப்பொழுதுமே சமூகத்தில் எந்த நல்லதையும் செய்வதற்கு முன்னால் நாம் முன்மாதிரியாக வாழ்ந்துட்டு தான் நம்ம சொல்லணும். அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இப்போ வந்து சாலை விபத்து இல்லாத ஒரு கனவு தேசத்தை உருவாக்கணும்னு அத்தா தாகீர் விரும்பியிருக்காங்கன்னு நினைக்கிறேன்.
இது எப்படின்னு தெரியல. இந்த பூமியில் இருக்கப்ப நல்லவனாக இருக்கணும்னு ஆசைப்படுறது மாதிரி அதுக்கு எதாவது வாய்ப்பு இருக்கா? அதுபோல தான் சாலை விபத்து இல்லாத ஒரு தேசத்தை, கனவு தேசத்தை நீங்கள் உருவாக்கவே முடியாது. அதுவும் இந்தியா போன்ற நாட்டில் ஏன் அதிகமாக இருக்குது, மக்கள் தொகை அதிகமாக இருக்க சீனாவில் நடக்காத விபத்துகள் இந்தியாவில் ஏன் அதிகமாக இருக்குன்னா, அங்கே மக்கள் தொகை அதிகமாக ஆக இன்ஃப்ராஸ்ட்ரக்சரையும் அவன் விரிவுபடுத்திக்கிட்டே இருக்கான், சாலைகளையும் விரிவுபடுத்திக்கிட்டே இருக்கான். நான் 2003 ஒரு 2003 2008 துபாய் போயிருந்தேன். துபாய் போயிருக்க பொழுது அங்கே வந்து ஒரு ஏரியாவை புதுப்பிக்கிறாங்க. அது கொஞ்சம் ஊருக்கு வெளியிலன்னு வச்சுக்கிறேன், ஒரு 4 ரோடு போட்டு அங்கே பாலைவன தேசம் தானே, அழகாக ஒரு 4-way ட்ராக் போட்டுக்கிட்டு இருக்காங்க. இது 2008 2011 திரும்பணும். 2011 போனால் அந்த 4 ரோடு இப்போ மாறிடுது. அந்த இடமே எனக்கு பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னா அந்த ரோடுக்கு போகணும்னு சொல்லி போனால், இப்போ வந்து அதை 8-way சாலையாக மாற்றிப்போம். 4 வருஷத்தில் அங்கே என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த 4-way சாலையை 8-way சாலையாக மாற்றுறாங்க. அப்படிப்பட்ட வெளிநாடுகளில் அதனால் வாகனங்கள் இறக்க இறக்க உலகம் எங்கே நீங்கள் எந்த புது வாகனம் கார் வந்தாலும் துபாயில் பார்க்கலாம். ஏன்னா துபாயில் வந்து மார்க்கெட்டிங் தான் உங்களுக்கு தெரியும், அது ஒரு சந்தை தான். அதனால் உலகத்தின் எந்த மூலையில் எந்த வாகனம் வந்தாலும் அங்கே வந்து இறக்கும். அங்கே கார் ஓட்டுற ஸ்டைலே பார்த்தீங்கன்னா சின்ன பசங்கள்லாம் வேறு மனநிலையில் ஓட்டுவாங்கன்னு, பல பேர் நீங்கள் பெரும்பான்மையானவர்கள் காரில் உட்காந்து இந்த க்ரூஸ் கண்ட்ரோல்னு ஒன்று இருக்கும், அதை ஆன் பண்ணிவிட்டு கால் மேலே கால் போட்டு உட்காந்துருவோம். அவ்வளோதான், அப்படியே ஸ்பீடு வச்சாங்கனாக்கா 150, 200, 180 இந்த ஸ்பீடில் போயிட்டே இருப்பாங்க. அதுக்கான ரோடு இருக்குது, அதுதான் ரொம்ப முக்கியமானது. 200 நீங்கள் எல்லா கார்லையும் பார்த்துருப்பீங்க, 160, 180, 200 நம்ம இங்கே வர்ற காரெல்லாம் ஒரு 160 வரைக்கும் 160 வரைக்கும் இருக்குதுன்னு நினைக்கிறேன். இப்போ நான் பாருங்க காரெலாம் நிறையா வருது, 220 வரைக்கும் வருது. 220 கிலோமீட்டர்ஸ் போகிறதுக்கு இங்கே எங்கடா ரோடு இருக்குது நாட்டில், அந்த கார் எதுக்கு இங்கே? அப்புறம் எதையுமே இங்கே அவங்க விரிவுபடுத்தலை, விரிவுபடுத்தாமல் சாலை விபத்து நடக்காமல் எப்படி இருக்கும்? நான் சென்னைக்கு 97 வந்தேன், நான் வரும்போது நான் பார்த்த டிநகர் அப்படியே இருக்குது, பாண்டி பஜார் அப்படியே இருக்குது. அடிக்கடி பார்த்தீங்களா, காவல்துறை போக்குவரத்து காவல்துறை மட்டும் என்ன செய்வாங்கன்னா, இன்றைக்கி வந்து இந்த பக்கம் 1, நாளையிலேருந்து இந்த பக்கம் 1, அடுத்து ஒரு வாரத்தில் இருக்கிற ரோட்டையே நோயற்றி 1-way மாற்றி மாற்றி போட தான் 6 ஒரு விட மாற்றுறாங்களே தவிர எந்த சாலையும் விரிவுபடுத்துறதா தெரியலை. அதனால தான் நீங்கள் 7 பேர் சாப்பிட்றாங்க, ஐயா சொன்னது மாதிரி ஒரு பக்கம் ஒயிட் ஷாப்பு திறந்து வச்சுட்டு ஒரு பக்கம் குடிச்சிட்டு வண்டி ஓட்டாதான்னு சொன்னால் அப்போ அவங்க என்ன எப்படி வருவான்? குடிக்க போகிறவ அங்கே தான் வண்டி பூரா நிற்கிது. இது நம்ம பல முறை சொல்லிட்டோம், எல்லா ஒயிட் ஷாப் வாசலையும் ஒரு 300 வெஹிக்கிள் நிற்கிது. அப்போ அவங்க குடிச்சிட்டு எப்படி வீட்டுக்கு போவான்? ஒன்று நீங்கள் பார் செட்டப்பே கிடையாதுன்னு சொல்லுங்கள், வாங்கிட்டு போய் வீட்டில் தான் குடிக்கணும்னு ஒரு சட்டத்தையாவது கொண்டு வாங்க. ஐயா சொன்ன மாதிரி ஆர்டிகல் 47 வந்து மதுவிலக்கு, பூரண மதுவிலக்கு கொண்டு வர சொல்லியிருக்கு. அது இந்த அரசுக்கு உரைக்கவே உரைக்காது, தெரியவே தெரியாது, அதிலெல்லாம் கவனம் செலுத்தாது. அது முத்தலாக்கில் கவனம் செலுத்தும், வேறு சில விஷயங்களில் கவனம் செலுத்தும், பசுவதை சட்டத்தில் கவனம் செலுத்தும், அரசு அதையெல்லாம் கவனிக்காது. நம்ம தான் பார்க்கணும். இன்றைக்கு காலை தந்தி பேப்பரில் கூட ஐயப்பன் பக்தர்கள் 9 படி 9 ஆக்சிடெண்ட்டில் இறந்துருக்காங்க. இதையெல்லாம் தாண்டி நேற்றைக்கு முதல் நாள் முந்தைய ரமதானால் காலையில் 3 என்னுடைய உறவினர்கள் இங்கேருந்து காரைக்கால்லேருந்து ஊட்டிக்கு போனவங்க, திருச்சிக்கு பக்கத்தில் ஆக்சிடெண்ட்டு, ஃபேமிலி சின்ன பொண்ணு, 2 பொண்ணு இருக்குது, ஹஸ்பண்ட் நோய்ப்பு, அந்த பொண்ணு இன்றைக்கி மத்தியானம் இறந்துருச்சு. இன்றைக்கி மத்தியானம் இறந்துருச்சு. இப்போ இப்போ நான் பொண்ணு இப்போ ஒரு ஃபோன் வந்துச்சு இல்லையா, அதான் கேட்டுகிட்டு இருந்தேன் நான். இப்போ தான் மார்ச்வரியில் போஸ்ட்மார்ட்டம் முடிஞ்சு வேனில் ஏற்றியிருக்காங்க. இப்போ அந்த புள்ள ரொம்ப சீரியஸாக இருக்குது அப்படின்னு ஒரு தகவல். அப்போ இந்த சாலை விபத்து வந்து இது வந்து நீங்கள் தடுக்கவே முடியாது, நம்ம தான் நம்மளை பார்த்துக்கணும். அரசு எதுவுமே செஞ்சு கொடுக்காது, அரசு நம்மகிட்ட வந்து எதையாவது புரிஞ்ச தான் பார்க்கணும். அப்படிப்பட்ட அரசு தான் இன்றைக்கி இருக்குது. எதுக்குலாம் 8-way போகிறீங்கன்னா சீக்கிரம் போயிடலாம்னு பதில் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க பாருங்கள். சேலத்தில் வந்து மெட்ராஸ் போயிருக்கு, சீக்கிரம் போய் என்ன பண்ண போகிறேன்னா அதை சொல்ல மாட்டேங்குவோம். சீக்கிரம் போயிடலாம், சீக்கிரம் எங்கே போகிறது? நீ இந்த 4-way ட்ராக் வந்ததுக்கு பின்னாடி நான் என்னுடைய இதை சொல்கிறேன். நான் சென்னைக்கு வந்து நான் இங்கே ஒரு இயக்குநராக மாறி கார் தான் காரை வாங்கி மதுரை டு சென்னை கார்லேயே போய்கிட்டே இருந்தேன். ஒரு 8 இருக்கும், 8 முன்னாடி ஒரு ரமணானை கொண்டாடுவதற்காக நானும் என்னுடைய ஃபேமிலி, மொத்த ஃபேமிலி இங்கே தான் இருக்கோம், ஃபேமிலியோடு கொண்டாடுவோன்றக்காக கார் எடுத்துகிட்டு போகிறோம். நாளை காலையில் ரம்ஜான், இங்கேருந்து மேலூர் வரைக்கும் போயிட்டேன், நான் தான் கார் ஓட்டிகிட்டு போகிறேன்.
பிடிச்சு பிடிச்சு காரு கார் ஓட்டி போகிற மேலூரை தாண்டுற ஒரு சின்ன பெண்ட் இருக்குது, ஆப்போசிட்டில் என் ட்ராக்கில் ஒருத்தன் வந்துட்டுருக்கான் போர்வேல். ஒரு செகண்டு ஒரே ஒரு செகண்ட் எனக்கு தெரியல அந்த கார், எனக்கு பக்கத்தில் ஒரு கிரீன் கலரில் ஒரு பாலிஷ் காரு, யாரோ ஒருத்தன் அதில் எந்த தூதர்கள் இருந்தானான்னு தெரியாது, தேவர்கள் இருந்தானான்னு தெரியாது. அவன் பார்த்துட்டான் இப்போ இந்த காரை மோத போகுதுன்னு தெரிஞ்சு அவன் நிப்பாட்டினான். அவன் நிப்பாட்டின உடனே இங்கே எதுக்கு அப்படியே எனக்கு லெஃப்டில் வந்துக்கிட்டே இருந்து அவன் நிறுத்தின உடனே நான் அப்படி லெஃப்ட்டு கட் அடிக்கிறேன், அப்படி கட் அடித்து அந்த கார் கிராஸ் ஆகும். ஒரு நிமிஷம் வண்டி எடுத்து இப்படி யோசிக்கிறேன், 28 கிலோமீட்டர் மதுரைக்கு போயிருக்கேன் விட்டா. அன்றைக்கு அது நிகழலைன்னு சொன்னால் இந்த இடத்துல நான் இல்லை, என் குடும்பம் இல்லை, அன்னையோட கார் ஓட்டுறதை நிறுத்திட்டேன், மதுரை காரில் போகிறதே கிடையாது. காரணம் பல கிராமங்களில் இன்னமும் இங்கேருந்து சென்னை டு மதுரை போகிறவங்க உங்களுக்கு ஊர்களுக்கு போகிறவங்க போய் பாருங்க, இவங்க அந்த டிவைடரை பாதி உடச்சி விட்டுருப்பாங்க, உடச்சி விட்டுருப்பாங்க, குறுக்க போவாங்க. சிலர் வந்து இந்த ஊர்லேருந்து எனக்கு கிராமங்களாக இருந்ததுங்க, எல்லாமே கிராமமாக இருந்தது, இவன் திடீர்னு 4 ரோடை போட்டவுடனே அவன் என்ன பண்ணுறான், ஆப்போசிட் ரோட்லேயே ட்ராவல் பண்ணி வரான், ஆப்போசிட் ரோட்லேயே ட்ராவல் பண்ணி வரான். அப்போ ஒரு சட்ட விதிகளை இங்கே மதிக்கக்கூடிய யாருமே கிடையாது, எதுவுமே தெரியாது. அரசும் அது நமக்கு கற்றுக் கொடுத்துறதில்லை, நமக்கு படிக்கிறப்பொழுது இதை நம்ம கற்றுக் கொடுக்கணும், எதையும் கற்றுக் கொடுக்க தவறிட்டாங்க. அவன் கற்றுக் கொடுத்தது போனால் பாபர் மரணட்டார், அக்பர் இது பண்ணார், அவர் வந்தார், நாட்டை பிடிச்சாரு போனார்னு பழைய கதைகளாக சொல்லிட்டு வாழ்வதற்கு இன்னைக்கு படிக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு பேங்கில் போய் பணம் போகிறது செலான் ஃபில் பண்ண தெரியாது, அந்தளவுக்கு மோசமான ஒரு சொல்லு. அப்போ ஒரு உயிரை காப்பாற்றக்கூடிய இதெல்லாம் கூட கேட்குங்க. விபத்துன்னு சொன்ன உடனே இன்னும் எனக்கு ஒன்று ஒரு நினைவு வருது, என்ன இப்போ கடந்த 15 வருடங்களாக விமானத்தில் பயணிக்கிறேன். இந்த விமானத்தில் பயணிக்கும் பொழுது விமானத்தில் உயிர் காக்கிற விஷயத்தை ஒரு 5 நிமிஷம் எப்பொழுதுமே போனவங்க யாராவது இருப்பீங்க, ஒரு 5 நிமிஷம் சொல்லுவான், சத்தியமாக எதுவுமே புரியாது, அவன் சொல்கிற எதுவுமே புரியாது. இந்த ஆக்சிடென்ட் நடந்த உடனே இதெல்லாம் இந்த மாஸ்க் ஒன்றும் போட்டுக்கங்க, இந்த ஜாக்கெட்டுக்கு எடுத்து போட்டுக்கங்கன்னு சொல்கிறாங்க. நானும் ஒரு 15 வருஷமாக அதை கேட்குறேன், சத்தியமாக அவங்க சொல்கிறது எதுவுமே புரியலை. ஆனால் அதில் ஒரு படம் கொடுக்கும், அதை பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். காரணம் இந்த டொமஸ்டிக் இந்த ட்ராவலில் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒன்று இங்கிலீஷு அல்லது ஹிந்தி தமிழில் சொல்கிறதே கிடையாது, ஏன்னா தமிழில் சொல்கிறது கௌரவக்குறைவாக வச்சுருக்காங்க. ஐயா அறிப்பறந்தவங்க தான் சொல்லணும், அந்த தமிழில் சொல்கிறதுக்கு ஏதாவது ஒரு வழக்கிழக்கு போட்டு சொல்ல முடியுமா அப்படின்னு பல முறை கேட்டாச்சு. லோக்கல் ஏர்போர்ட்ல வந்து அந்தந்த மாநில மொழியில வைக்கணுங்கிறத அறிவிப்பு இப்பதான் வந்து, அதுவே இப்பதான் ஃபிளைட்ல அது ஏறும். இது நான் ஒரு 2 தடவை கேட்டுட்டேன், நீங்க என்ன சொல்றீங்க? இதில் சில நேரங்களில் டிக்கெட் எப்படி கொடுத்துருவாங்கன்னு கேட்டிங்கன்னா, அந்த எக்ஸிட் எமர்ஜென்சி எக்ஸிட் டோர் இருக்கும் ஃப்ளைட்டில், அந்த இடத்துல உட்கார வச்சுருவாங்க. அங்கே உட்கார்ந்துன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பொண்ணு வந்து கிளாஸ் எடுப்பாள், என்னம்மா கிளாஸ் எடுக்கிறேன் அப்படின்னா, இல்லை சார் இது மாதிரி உள்ளே போய் எங்கேயாவது ஆக்சிடென்ட் ஆச்சுன்னா எமர்ஜென்சி எக்ஸிட், ஏமா மேலே போய் ஆக்சிடென்ட் ஆச்சுன்னா அதை திறந்தா என்ன திறக்கலனா என்னம்மா, இது திறந்தா என்ன திறக்கலனா என்ன, இது என்ன நீங்கள் சொல்லித்தரீங்க, நீங்கள் ஒன்றுமே புரியல. அதை கூட நீங்கள் இப்போ வந்து புரியும், இதோ இன்றைக்கு வந்து வியாபாரிகள் பெருக்கிட்டாங்க, ஃப்ளைட்டில் விமான பயணம் என்பதெல்லாம் சர்வ சாதாரணமாகிடுச்சு. நான் பார்க்குறேன் மதுரை டு சென்னை வந்து சர்வ, நீங்கள் பெங்களூருக்கு டிக்கெட் போட்டிங்கன்னா 3500 ரூபாய்க்கு டிக்கெட் போட்டுடலாம், மதுரை டு சென்னை போட்டிங்கன்னா 8000 ரூபா 10000 ரூபா, சனிக்கிழமை நைட்டு ஞாயிற்றுக்கிழமை நைட்லாம் போட்டிங்கன்னா 18000 ரூபா வரும். அப்போ வியாபாரிகள் அதிகம் வர ஆரம்பிச்சிட்டாங்க, அவர்களுக்கெல்லாம் பாதி பேருக்கு எந்த மொழியுமே தமிழை தவிர எதுவுமே தெரியாது. அப்போ அவன்லாம் என்ன பண்ணுவான், அந்த ஆக்சிஜன் மாஸ்க்கை இது என்ன மற்ற தனக்கு ஒரு பிரச்சனை வரும்போது இன்னொருத்தனை கூட பார்க்க முடியாது, இடுப்பில் வேறு சீட் பெல்ட் வேறு போட்டுருவோம். அப்போது இதை கற்றுக் கொடுக்கணுமோ அதை கற்றுக் கொடுக்க தவறிய அரசாங்கமாகவும் ஆட்சியாளர்களாகவும் முதலாளிகளாகவும் தான் நமக்கு மேலே இருக்காங்க. அப்போ நம்ம தான் நம்மளை பார்த்துக்கணும். அந்த வகையில் தான் இந்த புத்தகத்தின் வந்து ஐயா சொன்னது போல் பல்வேறு புத்தகங்கள் வந்திருந்தாலும் சமூக அக்கறையோடு வந்திருக்குன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அந்த சமூக அக்கறைக்கு அவருடைய அந்த செயலுக்கு மதிப்பு கொடுத்து தான் இந்த நிகழ்வு நடக்கிறதா நான் நினைக்கிறேன். அப்படி தான் நாங்கள் வந்திருக்கோம், நிகழ்வு கொடுத்து தான் வந்திருக்கோம்.